ஹலோ வியூவர்ஸ், உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? ஆஸ் பர் பப்ளிக் ஒப்பீனியன், அது பணம் கிடையாது, பதவி கிடையாது, பலமும் இல்லை, அது ஹாப்பினஸ். ஆமாங்க, ஹாப்பினஸ். நம்ம வாழ்க்கையை ஃபுல்ஃபில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதும் இந்த ஹாப்பினஸ் தான். இந்த உலகத்தில் நிறையா மனுஷங்களுக்கு போட்டுக்க சரியான உடை கிடையாது, உணவு இல்லை, ஆனால் அவங்களாம் சந்தோஷமாக இருக்காங்களே. எப்படி இதை நிகழ்ச்சி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? சப்போஸ் இதுக்கு பின்னாடி இருக்க சீக்கிரம் தெரியணுமா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா கூடவே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு 6 டிப்ஸ் பார்க்க போகிறோம். இந்த 6 டிப்ஸுமே சயின்டிஃபிக்காக ப்ரூவான டிப்ஸ் டு பூஸ்ட் அவர் ஹாப்பினஸ். உங்கள் ஹாப்பினஸை பூஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு 6 சிறந்த டிப்ஸ், அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, டிப் நம்பர் 1, உங்கள் கிட்டே இருக்க காசை மற்றவங்களுக்கோசரம் செலவு பண்ணுங்கள். என்றைக்காச்சும் நம்ம போராக இருப்போம், சேடாக இருப்போம், அப்போல்லாம் நம்மக்கிட்ட காசு இருக்கும், அப்போ நம்ம என்ன நினைக்கலாம், சரி ஒரு கடைக்கு போய் ஒரு சாக்லேட்டை வாங்கிக்கலாம் நினைப்போம். சில பேர் வந்து நிறைய கனவு வச்சுருப்பீங்க, உங்கள் காசை சேர்த்தி நான் ஒரு கார் வாங்கிக்கலான் இருக்கேன், நான் ஒரு பைக் வாங்கிக்கலான் இருக்கேன், பைக் வாங்கினா நான் சந்தோஷமாக இருப்பேன், அப்படியே கார் ஓட்டும் போது அப்படியே சந்தோஷமாக இருப்பேன். அப்போ ஆனால் உண்மையான சீக்ரெட் அது இல்லைங்க. உங்கள் கிட்டே இருக்க காசை மற்றவங்களுக்கு நீங்கள் செலவழித்தா தான் அதில் இருக்க சந்தோஷமே தனி. 2008 சயின்டிஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. அதாவது 2 செட் ஆஃப் பீப்புளை பிரிச்சுட்டு 1 செட் வந்து அவங்கக்கிட்ட இருக்க காசை அவங்களுக்கே செலவு பண்ண சொன்னாங்க, அனதர் செட் வந்து உங்கள்கிட்ட இருக்க காசை மற்றவங்களுக்கோசரம் செலவு பண்ண சொன்னாங்க. ஆனால் இந்த ரிசல்ட்லாம் வேறு லெவல் இருந்துச்சு. அதாவது அந்த 2 குரூப்ஸ் இருக்காங்களே, ஃபஸ்ட் குரூப் வந்து தனக்காக செலவு பண்ண, அதாவது அவங்கக்கிட்ட இருக்க பணத்தை தனக்காக செலவு பண்ணவங்கக்கிட்ட கம்மியான ஹாப்பினஸ் தான் இருந்துச்சு, அவங்கக்கிட்ட இருக்க பணத்தை மற்றவங்களுக்கு செலவு பண்ணவங்கக்கிட்ட தான் அதிக ஹாப்பினஸ் இருந்துச்சு. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நம்ம சேடு சாங்ஸை கேட்கணும். என்னடா இவன் ஹாப்பினஸை பற்றி பேசிட்டு சேடு சாங்ஸ் கேட்க சொல்கிறானே அப்படிலாம் நினைக்காதீங்க. என்றைக்காச்சும் உங்கள் அப்பா அம்மா திட்டிடுவாங்க, உங்கள் அம்மா திட்டிடுவாங்க, இல்லை எப்போ பார்த்தாலும் ஏன்டா இப்படி சல்லையாக இருக்குது, வாங்கடா சும்மா ஒரு பாட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்போ மியூசிக் பிளேயரோ எடுத்து ஒரு ஹாப்பி மூடில் இருக்கிற மாதிரி பாட்டை போடுவீங்க. ஆனால் சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முக்கியம் நீங்கள் சேடாக இருக்கும்போது சேட் சாங்ஸை கேட்க சொல்கிறாங்க. ஏன்னா அந்த சேட் சாங்ஸ் வந்து உங்களோட எமோஷ்னலை, உங்களோட எமோஷன்ஸை ரெகுலேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நல்லா பேலன்ஸாக மெயின்டைன் பண்ணும். அதாவது உங்களோட நெகட்டிவிட்டி எமோஷனை ரெகுலேட் பண்ணி உங்களோட மூடு சேஞ்ச் பண்ணி ஹாப்பி மூடுக்கு கொண்டு போகிறது தான் இந்த சேட் சாங்ஸ். அதனால் நீங்கள் எப்பயுமே சோகத்திலேயோ கஷ்டத்துலையோ இருந்தீங்கன்னா சேட் சாங்ஸ் முடிஞ்ச அளவுக்கு கேளுங்க, ஹாப்பி சாங்ஸ் மட்டும் கேட்காதுங்க. ஓகே காய்ஸ், நம்ம இப்போ மூணாவது விஷயத்துக்கு போகலாம். மூணாவது விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, காஃபி குடிக்கணும். என்னடா இவன் இப்போலாம் நிறையா வீடியோ வந்துச்சு காஃபியெல்லாம் குட்டா பேடா அப்படிலாம் வந்துருக்கு, இவனா காஃபி குடிக்க சொல்கிறான் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஆனால் சயின்டிஃபிக்காக ப்ரூவான ஒரு விஷயம் என்னென்னா, காஃபி குடித்தா நமக்கு சந்தோஷமாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு காஃபி பிடிக்கலைன்னா கூட பரவாயில்ல, இந்த டிப்பை மட்டும் விட்டுருங்க. ஏன் காஃபி குடிக்க சொல்கிறாங்கன்னா, அந்த காஃபியில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் ஆன்டி இன்ஃப்ளமென்ஸும் வந்து நம்மளோட டோப்பமைனை வந்து பூஸ்ட் பண்ணும். அதாவது ஒரு கப் காஃபி பெர் டே வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க டிப்ரெஷனை ஒரு 8% குறைக்கும். அதாவது ஒரு கப் காஃபி டே வந்து நம்மக்கிட்ட இருக்க டிப்ரெஷனை 8% குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொன்னல, அந்த காஃபியில் இருக்க ஆன்டி இன்ஃப்ளமென்ஸும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் அது வந்து என்ன பண்ணுன்னா, நம்ம மூளையில் இருக்க டோப்பமைனை செக்ரீட் பண்ணும். அதாவது டோப்பமைன் ஹார்மோன் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த டோப்பமைன் ஹார்மோன் சுரங்கும் போது தான் நமக்கு ஒரு அப்படியே ஒரு ஹாப்பினஸ் சந்தோஷம் கிடைக்கும். ஸோ காஃபி குடிக்கிற பெரியவர்களாக இருந்தீங்கன்னா இந்த டிப் உங்களுக்காக தான் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் இப்போ நினைக்கிறேன். அதனால் மூணாவது டிப் என்னென்னா, காஃபி குடிங்க. ஓகே, நாலாவது டிப் என்னென்னா, மெடிடேஷன். இந்த டிப் எப்பயுமே நிறையா வீடியோவில் கேள்விப்பட்டிருங்க, மெடிடேஷன். அது ஏன்டா இந்த மெடிடேஷன் பண்ண சொல்கிறாங்க, மெடிடேஷன் பண்ண சொல்கிறாங்க, எங்கே பார்த்தாலும் மெடிடேஷன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம மெடிடேஷன் பண்ணுறது ஒரு சிறந்த விஷயம் இந்த உலகத்தில். நம்ம அமைதியாக சும்மா சமையல் போட்டு உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடிட்டு உங்கள் ப்ரீத்திங்கை மட்டும் இன் அவுட், உங்கள் ப்ரீத்திங்கை மட்டும் நீங்கள் கவனிச்சுட்டு மெடிடேஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்க ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனு, டென்ஷனு எல்லாம் குறைஞ்சி ரிலாக்ஸ் ஆகுங்க. இது வந்து சயின்டிஸ்ட் வந்து ரொம்ப நாளாக இதை பற்றி மெடிடேஷன் பண்ணுறதுனால என்ன அப்படின்லாம் பலன்லாம் பார்த்துட்டே இருந்தாங்க. அதனால் இதுக்கும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. அதாவது ஒரு குரூப் ஆஃப் மக்கள்கிட்ட
ஒரு நிறையா மக்களுக்கு பிரச்சனை இருக்கும்ல அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு அப்புறமேட்டு இந்த மேக்ஸ் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு வந்தாங்களே மேக்ஸ் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு வந்தவங்க கிட்ட வந்து மெடிடேஷன் பண்ண சொன்னாங்க. அப்போ அவங்க மெடிடேஷன் பண்ணும்போது கேட்ட விஷயம் என்னென்னா அவங்க அப்போ ரிலாக்ஸாக காமாக இருந்தாங்க, அதனால மெடிடேஷன் பண்ணல. அஞ்சாவது விஷயம் என்னென்னா கோ ஃபார் அ வாக். என்னடா இது வாக்கிங்னா தப்பே தானே குறைக்க முடியும், எப்படி சந்தோஷத்தை கொடுக்க முடியும் அப்படின்லாம் கேட்காதீங்க. அதாவது நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, உங்கள் வந்து நீங்கள் தனிமையாக இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா, கவலையப்படாதீங்க. இப்போ வீட்டை விட்டு வெளியே போங்க. ஆஹா, இப்போ நான் சொன்னேன்னு சொல்லிட்டு இப்போக்கி இது வீட்டை விட்டு வெளியே போயிடாதீங்க. இப்போ வந்து கொரோனா வைரஸ் வேறு பரப்பிட்டுருக்கு, நான் எல்லாருமே ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப், இப்போ மட்டும் வீட்டை விட்டு வெளியே போயிடாதீங்க. இந்த லாக்டவுன்லாம் முடிச்சுட்டு நம்ம ஜாலியாக அப்படியே ஜாலியாக அதாவது வாக்கிங் போனோம்னா அப்படியே மெதுவாக நல்லா நடந்து போய் வாக்கிங் போயிட்டு அப்படியே அங்கே இருக்க சுற்றி இருக்கிற இயற்கையெல்லாம் ரசிச்சு. அது மட்டும் இல்லாமல் எப்படி ஹாப்பினஸ் நமக்கு கிடைக்கும்னா வாக்கிங் வந்து ஒரு எக்ஸசைஸ். எப்பயுமே நம்ம என்றைக்குமே எக்ஸசைஸ் செஞ்சாலே ஒரு ஹாப்பினஸ் நமக்குள்ளே தனக்கெல்லாம் அப்படியே வரும். அதனால் வாக்கிங் போங்க. வாக்கிங் போகும்போது அப்படியே மரம் கொடி செடி எல்லாத்தையுமே அப்படியே ரசிச்சுக்கிட்டு அப்படியே ஜாலியாக வாக்கிங் போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ப்ளஸ். ஆறாவது வந்து என்னென்னா கெட் யுவர் ஃபீலிங்ஸ் ஆஃப் அவ் யுவர் செஸ்ட். என்னடா சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நெஞ்சில் இருக்க அதாவது உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற எல்லா நெகட்டிவிட்டி ஃபீலிங்ஸ்லாம் அப்படியே தள்ளி போட்டுருங்க. நிறைய பேத்துக்கு பர்ஸில் பணம் இருக்காதுன்னு ஒரு டிப்ரெஷன் இருக்கும், ஐயோ பாஸ் திட்டுறானே டிப்ரெஷன் இருக்கும், ஸ்கூலில் டீச்சர் திட்டுறாங்கனே டிப்ரெஷன் இருக்கும், ஐயோ அந்த பொண்ணு என்ன பார்க்க மாட்டேங்குது, லவ் ஃபெயிலியர், பிரேக் டவுன், ஏகப்பட்ட ஃபீலிங்ஸ் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கும். அதெல்லாம் எப்படி போக வச்சு ஹாப்பினஸ்ஸாக இருக்கிறதுக்கு ஒரு டிப் சொல்கிறேன். அதாவது இப்போ உடனே உங்கள் நோட் புக்கையும் ஒரு பென்சிலோ பென்னையோ எடுத்துக்கோங்க. உங்கள் கிட்ட அந்த மாதிரி என்னென்ன ஃபீலிங்ஸு, பேட் ஹேபிட்ஸு, என்னென்ன கெட்ட எண்ணங்கள், கஷ்டங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து உங்கள் நோட் புக்கில் எழுதுங்க. அப்படி நீங்கள் எழுத உங்களுக்கே உங்கள் பிரெயின்குள்ளே ஒரு ஃபீலிங் வரும். அதாவது நம்ம கிட்ட இருக்க அந்த கஷ்டத்தெல்லாம் ஒரு தூக்கி வச்ச மாதிரி, ஒரு பெரிய பாரம் போன மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் இருக்கும். அதனால தான் இப்படி நோட்டில் எழுத சொல்கிறேன். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 6 டிப்ஸுமே மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், ஏன்னா இந்த 6 டிப்ஸுமே சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆனது. இந்த மாதிரி புதுசு புதுசாக நீங்களும் டிப் கண்டுபிடிச்சி, ப்ராக்டிக்கலான டிப்ஸ் கண்டுபிடிச்சி நம்ம சேனலில் கூட கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனடி நோட்டிஃபிகேஷன் வரும்.